ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. எஸ், சூப்பரான டே. அதாவது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே நினச்சோம் முடிஞ்சிடுச்சா, சோலி முடிஞ்சு போச்சு, போன மேட்ச் போல 78 ரன் தான், அப்படி இப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலாக இருந்துச்சு. நம்மளோட விராட் கோலி மற்றும் நம்மளோட தாக்கூர் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக பேட்டிங் பண்ணாங்க. ஓப்பனிங் பொறுத்தளவில் ரெண்டு பேருமே 28 ரன் ஸ்டாண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேம் ஸ்கோர் கார்டு இருக்கும்போது அவுட் ஆகி போயிட்டாங்க. ஒருத்தர் 17 ரன் அடிச்சிருந்தார், இன்னொருத்தர் 11 ரன் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் புஜாரா அஸ்யூஷுவல் வழக்கம் போல ஏமாத்த தான் செய்தாரு. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிச்சு, 10 ரன் அடிச்சிருந்தாரு, அவரும் அவுட் ஆகி போயிட்டாரு. அதுக்கப்புறம் ரஹானே பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்காரு, 14 ரன். பண்டை பொறுத்தளவுலையும் அவரும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் இந்தியா அணி வந்து 100 ரன் தாண்டிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 200 ரன்லாம் வந்தால் நல்லாயிருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் தாக்கூர் வந்தார். தாக்கூரோட பேட்டிங் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. அதிரடி தான், ஃபுல்லாகவே அதிரடி தான். 3 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த இன்னிங்ஸில் யாருமே சிக்ஸ் அடிக்கலைங்க, அவர் மட்டும் தான் சிக்ஸ் அடிச்சிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா 36 பாலுக்கு 57 ரன், சும்மா கிளி கிளி கிளின்னு வச்சு கிழிச்சிறஞ்சிட்டாரு. 7 4 3 6 வேறு லெவலான பேட்டிங். அவர் வர 57 ரன் அடித்ததுனால பார்த்தீங்கன்னா இந்தியா அணி ஒரு ரெஸ்பெக்டபுளான டோட்டலுக்கு போச்சு. போன மேட்ச்சில் 78 ஆல் அவுட் ஆனாங்க, இந்த மேட்ச்சில் 191 ரன் அடிக்க முடிஞ்சிச்சு. விராட் கோலியோட ஒரு 50, ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய 50 வந்திருக்குது. ஃபார்முக்கு வந்துட்டாரோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும் போச்சு. 50 அடித்த உடனே ராபிசன் போட்ட பாலை அடிக்க போவார், அவுட் ஆகி போயிட்டார். இருப்பினும் 100 மிஸ் தான். இருப்பினும் நல்ல ஒரு டோட்டல், உமேஷ் யாதவ் ஒரு 10 ரன்ஸ். இப்படி பார்த்தீங்கன்னா இந்தியா அணி 191 ரன் இந்தியா அணிகளால் அடிக்க முடிஞ்சு. ஆனால் உண்மையிலே ஒரு வேல்யூபிளான ரன் தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளாம் நினச்சது என்னன்னா, போன மேட்ச் போல இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்கள் வந்து நம்மளை வச்சு செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னால் இங்கிலாந்தோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். பவுலிங்கை பொறுத்தவரை ஜிமி ஆண்டர்சன் பார்த்தீங்கன்னா 41 ரன் கொடுத்துருக்காரு, 14 ஓவர் போட்டு 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ராபிசன் 3 விக்கெட்டு. கிறிஸ் வோக்ஸ் வேற லெவலான கம்பேக், தரமான சேகை வச்சு செஞ்சிட்டாரு. 15 ஓவர் போட்ட கிறிஸ் வோக்ஸ் 55 ரன் கொடுத்து 4 விக்கெட்டு, ஆனால் ஒரு மிகப்பெரிய தரமான செயலை செஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஓவர் டென் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுத்தார். மோயின் அலிக்கெல்லாம் வேலையே இல்லைங்க, இந்த 4 பவுலர்களுமே முடிச்சிட்டாங்க, இந்தியா டீமை சரிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு முறை சொல்கிறேன், கிறிஸ் வோக்ஸோட பவுலிங் தரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியா அணி வந்து பவுலிங் கூட வந்தாங்க. பவுலிங்கில் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் நம்ம இந்தியா பவுலர்களை வச்சு செஞ்சுருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பும்ரா ஒரு பிரேக் த்ரோ கொடுத்தாரு, பேனோட விக்கெட்டை எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹமீத்தோட அதே ஓவரில் எடுத்தார். உண்மையில் வேற லெவலாக இருந்துச்சு. பும்ராக்கெல்லாம் உண்மையில் ஆக்ரோஷம், எப்பா நம்மளாம் எதிர்கூட பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி இப்படி தான் செகண்ட் இன்னிங்ஸில், அதாவது அவங்க பிடிக்கும் போச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸ், நம்ம போட முச்சில் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த பேட்ஸ்மேன்களுக்கு அகேன்ஸ்டாட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரேக் த்ரூ கிடச்சிச்சு, ஏழி பிரேக் த்ரூ கிடச்சிச்சு. உண்மையிலே வேற லெவலான விக்கெட்டாக விழுந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் உள்ளே வந்தார். ஹமித் அவுட் ஆகிட்டாரு, நம்மளோட பேன் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் ஜோ ரூட் வந்து நல்லாவே பண்ணிக்கிட்டு இருந்தார். ஜோ ரூட் வந்தோடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க, சும்மா கிளி 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 கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட விக்கெட்டை நம்மளோட உமேஷ் யாதவ் வந்து போல்ட் எடுத்தார், வேறு லெவல். உமேஷ் யாதவ் எதுக்குடா கோலி டீமில் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு உமேஷ் யாதவ் பதில் கொடுத்துட்டாரு, நான் ரூட்டோட விக்கெட் எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு. ரூட்டும் காலிங்க, இப்போ வந்து இந்தியா அணி வந்து உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது. ஏன்னா இங்கிலாந்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ரையல் பண்ணுறதுக்கு 138 ரன் தான் தேவை. இருப்பினும் இன்னும் அவங்கள்ட்ட வந்து 7 விக்கெட்டு தான் கையில் இருக்குது. அதனால் இந்திய அணி பொறுத்தளவில் ஒரு அப்பர் ஹேண்டில் தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓவர் டனும் இவர் மல்லன்னு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிதளவில் பேட்டிங் இல்லை, லாலிபாப் வருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மோயின் அலி வருவார். அதுக்கப்புறம் ஓக்ஸ், இப்படி ஒரு சில பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க. ஆனால் அந்தளவு பெரிய ஃபார்மில் இல்லை, ரூட்டை தூக்கிட்டாங்க. அதனால் இந்தியா அணிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். நாளைக்கு எப்படி இருக்க போகுது கண்டிஷன் அப்படிங்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நாளைக்குள்ளே மேட்சை வந்து ஒரு தெரிஞ்சிடும் நமக்கு, இப்படி தான் இருக்க போகுது, யார் பக்கம் ரிசல்ட் போக போகிறது அப்படிங்கிறது நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். உண்மையிலே இந்தியா அணியோட கம்பேக் வேற லெவலாக இருந்துச்சு, கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு. உங்களோட கருத்தனன் மறக்காமக்கில கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் ஜோதிஷ். நன்றி, வணக்கம்.